பசங்களை வச்சுக்கிட்டு எங்களால் எங்கே நாங்கள் போய் படுப்போம், நாங்கள் எத்தனை நாள் தண்ணி மழை ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருந்தால் உள்ளே வந்துக்கிட்டே தான் சார் இருக்குது. இந்த ஒரு நாள் மழைக்கு இவ்வளோ தண்ணி இது மட்டும் வந்ததே இல்லை, இவ்வளோ இதுதான் ஃபஸ்ட் டைம். ஒனிந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்லைக்கு உங்களை வரவேற்பது நான் ராஜகோபால் முக்கியா. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சென்னையில் இருக்கிற வெஸ்ட் மாம்பலத்துடைய டேங்க் பங்க் ரோடு எனப்படும் ஏரிக்கரை ரோடில் இருக்கிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா, நேற்று இரவுலேருந்து சென்னையில் விடாது வந்து கனமழை பெய்து வருது. இதன் காரணமாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, வெஸ்ட் மாம்பலம் பகுதியில் எப்போயுமே வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து மழைநீர் இதே போல தான் தேங்கி நிற்கிறது. என்னதான் அரசு வந்து முன்னேற்பாடான நடவடிக்கைகள் எடுத்தாலும், மழைநீர் வடிகால் பணிகள் செய்தாலும், ஒவ்வொரு வருடமும் வெஸ்ட் மாம்பலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து மழைநீர் தேங்கி நிற்கிறது. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வீட்டில், அதாவது வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிற ஒரு வீட்டில் வந்து கழிவு நீர் வந்து உள்ளே ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம பேசலாம். அவங்களுடைய வீட்டுக்குள்ளே போகிற பாதையிலையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து முட்டிய அளவுக்கு வந்து நீர் தேங்கி நிற்குது. அவங்கள்ட்ட நம்ம இப்போ பேசலாம். அக்கா வணக்கம்க்கா. எப்படி இந்த தண்ணி வந்து ஒவ்வொரு வருஷமும் வருதா, இந்த வருஷம் தான் வந்துருக்கா, எப்படி? எவ்ரி இயர் வருதுங்க அது. வந்துட்டா இருக்குது. நீங்கள் வந்து புகார் அளிச்சிங்களா ஏற்கனவே? இதுக்கு முன்னாடி வந்தப்போ வந்து தான் வந்தாங்க, பார்த்தாங்க, எல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து இப்போதைக்கு யாரும் வரல, இப்போதைக்கு யாரும் வரல, இங்கே வரோன்னு தெரியும், யாரும் வரல இது வரைக்கும். இப்போ நீங்கள் கால் பண்ணி அவங்களுக்கு எதுவும் புகார் எதுவும் பண்ணல? நாங்கள் இதை பொருளை காப்பாற்றதுன்னு நாங்கள் பார்க்க முடியும். எங்களை காப்பாற்றி தண்ணி வந்துருக்கா? ஃபுல்லாக இருக்குது, ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக இருக்குது. ஓகேண்ணா, ஓகே. வீடு பெட்ரூம் எல்லாமே. சென்னை மாநகராட்சி வந்து தொடர்ந்து பல்வேறு முன்னேற்பாடுகளை எடுத்தாலும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி வெஸ்ட் மாம்பலத்தில் ஒரு சில வீடுகளில் வந்து தொடர்ந்து இது போல் வந்து நீர் வந்து தேங்கி நிற்கிறது. நம்ம அந்த பகுதியில் இருக்கிற ஒருவருடைய வீடுக்கு தான் வந்திருக்கோம். பார்த்தோம் அப்படின்னா வீடு முழுக்கவே வந்து ஃபுல்லாகவே வந்து நீர் தேங்கி நிற்கிறது. அதுவும் இந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறையா வீடுகளில் வந்து நீர் தேங்கி நிற்கிறது. குறிப்பாக தாழ்தள பகுதியில் இருக்கிறாங்க இவங்க. இவங்களுடைய பெரும்பாலான பொருட்கள் வந்து நீரில் மூழ்கிற நிலையில் தான் இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வீட்டுக்குள்ளே வந்து முட்டி அளவுக்கு வந்து தண்ணி நிற்குது. அந்த வீட்டினுடைய பெட்ரூம் அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக கட்டல்லாம் ஃபுல்லாக வந்து நனைஞ்சிருச்சு. அவங்க முடிஞ்ச அளவுக்கு பொருட்களை பாதுகாப்பாக எடுத்து வைக்கிறதுக்காக எல்லா முன்னேற்பாடுகளும் அவங்க செய்திருக்கிறாங்க. ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னா நீர் வந்து தொடர்ந்து உள்ளேறி வந்துக்கிட்டே தான் இருக்குது. தொடர்ந்து சென்னை மாநகராட்சி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறதா வந்து குறிப்பிட்டே வந்தாலும், வெஸ்ட் மாம்பலத்தில் இந்த குறிப்பிட்ட பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா இது போல் பல வீடுகளில் வந்து நீர் தேங்கி தான் இருக்கிறது. அரசு வந்து குறிப்பாக இந்த பகுதியில் வந்து இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த நீரை வெளியேற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டினுடைய உரிமையாளர்களும் பக்கத்தில் இருக்கிற இதே போல் வீடு நீர் ஏறின உரிமையாளர்களுமே வந்து தொடர்ந்து வந்து கேட்டுட்டு வராங்க. அவங்க சென்னை மாநகராட்சிக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் புகார் அளித்தாலும் இது போல தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் வருது அப்படின்னு வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அக்கா இப்போது உங்கள் வீடு முழுக்க வந்து நீர் வந்து நிறைஞ்சிருக்கு, அதே போல் கழிவு நீரும் உள்ளே வந்துருச்சு அப்படின்னு புகார் கொடுத்துருந்தீங்க. ஒவ்வொரு வருஷமும் இப்படி தான் இருக்குதா? ஆமாங்க சார், வருஷ வருஷம் இப்படி தான் வரும். பொருள் எல்லாம் வீணாக போகுது. வருஷ வருஷம் இப்படி தான். அரசாங்கம் என்ன ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. இது கம்பல்சரி. ஏன்னா குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் பாதுகாப்பாக ஒரு ஒரு பொருளை எடுத்து வைக்கிறோம், இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ண முடியுது. அதுக்கு மீறி தண்ணி வரதுனால எங்களுக்கும் இடம் இல்லை படுக்க, பசங்களை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியல சார். இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும் சார். கவர்மெண்ட்டு தண்ணி உள்ளே வராத அளவுக்கு வீட்டுக்குள்ளே அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட்டை இது பண்ணி கொடுக்கணும் சார். கடந்த வருடம் டிசம்பர் மாதமும் மழை வந்தது, அப்போயும் இதே மாதிரி தான் இருந்ததா? சார் வரும் சார், நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டா இருக்கோம். இருந்தாலும் எந்த நடவடிக்கையும் வீட்டுக்குள்ளே வராத அளவுக்கு இன்னும் தடுப்பு எங்களுக்கு கொடுக்கல சார். போன வருஷம் வந்தப்பையோ அல்லது அதற்கு முன்னொரு வருஷம் வந்தப்பையோ இந்த நீர் வெளியேறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சோ அந்த நேரத்தில் நீங்கள் புகார் அடித்ததும் அரசு உடனே வந்தாங்களா? வந்து பார்த்துட்டு போகிறாங்க சார். ஆனால் வந்து இதுக்கு உண்டான ஃபுல்லாக நம்ம கிளியர் பண்ணுற அளவுக்கு எந்த நடவடிக்கையும் இன்னும் எடுக்கலை அரசாங்கம். அதை மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு பண்ணி கொடுத்தா போதும் சார். பசங்களை வச்சுக்கிட்டு எங்களால் எங்கே நாங்கள் போய் படுப்போம், சாப்பாடு தண்ணி நம்ம இருக்கலாம், பசங்களாம் என்ன பண்ண முடியும்? ஒரு வேளை ஃபுல்லாக நாங்கள் எத்தனை நாள் தண்ணி மழை ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருந்தால் உள்ளே வந்துக்கிட்டே தான் சார் இருக்குது. மழை விட்டால் தான் எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளில் தண்ணி போகுது. அது கூட வராத அளவுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கும் சார்.
இப்போ குறிப்பாக பார்க்கும்போது உங்களுடைய சமையலறையுமே வந்து ஃபுல்லாக நீரோலாம் அந்த நனைஞ்சிருக்கு. சமையலுக்கு என்ன பண்ணுறீங்க, அதுக்கு ஏதாவது அரசு உதவி பண்ணியிருக்காங்க? இல்லை சார், எதுவுமே இல்லை. நாங்கள் ஹோட்டலில் தான் பசங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். அது கூட வருமானம் வேணும்ல சார், வெளியில் போனால் தான் நாங்கள் செய்கிறது கூலி வேலை. அதுக்கு கூட எங்களுக்கு வழி இல்லாமல் இருக்குது சார். அதுக்கும் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் சார் கண்டிப்பாக. ஒவ்வொரு வருஷம் நாங்கள் தான் இந்த தண்ணியில் கஷ்டப்பட்டுருக்கோம். இதை கேட்டால் இந்த காவானோன்றா அந்த காவானோங்க, அந்த வருஷம் அடுத்த வருஷம் அந்த ப்ராப்ளம் வராதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நாங்களும் இங்கே இருக்கோம் ஒரு 14 வருஷம். ஆனால் இந்த 5 வருஷமாக இதே போல் தான் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். இதுக்கு எப்போ இந்த தெருவுக்கு எப்போ விடுகால வரும் யாருக்குமே தெரியல. அது என்ன கொஞ்சம் முயற்சி பண்ணி, இல்லை எல்லா ரோட்லேயும் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம என்ன சுவாரியார் ரோடு அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இந்த ரோடு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறப்பே தெரில. இந்த ஒரு நாள் மழைக்கு இவ்வளோ தண்ணி இது மட்டும் வந்ததே இல்லை. இவ்வளோ இதுதான் ஃபஸ்ட் டைம். அந்த என்ன சொல்கிறது, நேற்று நைட்டு மழை பெஞ்சு இன்னைக்கு காலைல தண்ணி வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். நார்மலாக வரும் 3-4 வாட்டி 4 நாள் 5 நாள் மழை பெஞ்சால் தண்ணி வரும். இது என்ன தெரியல, இப்போவே இவ்வளோ தண்ணி வரதுக்கு என்ன வாய்ப்புன்னு நீங்கள் தான் கேட்டு சொல்லணும். கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடந்த முறை இந்த பகுதிக்கு வந்தோம், அப்பயும் இதே மாதிரி தான் சொல்லப்போனால் தண்ணி நின்றுருந்தது. இப்போ பார்த்தப்பன்னா நாளைக்கு தான் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, நாளைக்கு தான் வந்து அதிகமான மழை இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் பார்த்ததில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வருஷம் தான் அதிகமாக இப்போ வந்திருக்கு, இந்த அளவுக்கு வரல அப்படிங்கிறீங்க. இன்னும் நாளைக்கு இன்னும் அதிகமான மழைநீர் வரும் அப்படிங்கிறதுமே தெரிய வருது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதற்கு முன்னாடி மழைநீர் தேங்கினப்போ புகார் அளிச்சும் அரசு ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்தாங்களா சார்? நாங்கள் வந்து நிறைய வாட்டி இந்த போன டைம் கூட இங்கே வந்து எல்லோரும் பேசும்போது அடுத்த வருஷம் இந்த மாதிரி ப்ராப்ளமே இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் நாங்கள் சும்மா இப்போ இது மாதிரி பேசுனாங்கன்னா நாங்களும் பேசிந்தான் இருக்கோம். ஆனால் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்த போல தெரியல சார். அது என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க தெரியல, இல்லை நம்ம எங்கள் ஏரியாவை மட்டும் விட்டுறாங்களா என்னன்னு தெரியல. அதனால் நீங்கள் தான் கொஞ்சம் அதை போஸ்ட் பண்ணி எதனா ஒன்று பண்ணதுக்கு பார்க்கணும். அடுத்த வருஷத்துலேயாவது இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறது பார்க்கணும். உமான பிஜேபி கவுன்சிலர் இருக்காங்க, அவங்க வந்து வந்து பார்க்கல, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆக்சுவலி அவங்க தான் எந்த ஒரு மழைக்குமே இப்போ கவுன்சிலர் கரண்ட்டில் பிஜேபி தான். அவங்க வந்து பார்க்கவே இல்லை 2 டேஸாக. நேற்றுலேருந்து மழை பெய்து பார்க்கல, இப்போ வரைக்கும் பார்க்கல. அவங்க இப்போ வரைக்கும் வரல, வந்து அவங்க பார்த்து கார்பரேஷன் அவங்க தான் அவங்க கண்ட்ரோல் தான் கார்பரேஷன் பிஜேபி கவுன்சிலர் அவங்க தான் வந்து நீர்லாம் எடுக்கணும் எல்லாம் பண்ணணும், மோட்டரை வச்சு இறக்கலாம், எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. பசங்களை வச்சுக்கிட்டு எங்களால் எங்கே நாங்கள் போய் படுப்போம்? நாங்கள் எத்தனை நாள் தண்ணி மழை ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருந்தால் உள்ளே வந்துக்கிட்டே தான் சார் இருக்குது. இந்த ஒரு நாள் மழைக்கு இவ்வளோ தண்ணி இது மட்டும் வந்ததே இல்லை. இவ்வளோ இதுதான் ஃபஸ்ட் டைம்.